நெல்லை லலிதா ஜுவல்லரியில் போலி நகை என பணம் கேட்டு மிரட்டிய 7 பேர் மீது வழக்கு. நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள லலிதா ஜுவல்லரி நகைக்கடையில் பணக்குடியைச் சேர்ந்த விஜயா என்பவர் 40 கிராம் நகை வாங்கினார். இந்நிலையில் கடந்த 22ஆம் தேதி தான் வாங்கிய தங்க நகை போலியானது என கூறி விஜயா, அவரது தந்தை சாமிதுரை, சிவகுமார் உள்ளிட்ட 7 பேர் நகைக்கடையில் 500,000 ரூபாய் பணம் கேட்டுள்ளனர். இதுகுறித்து நகைக்கடை நெல்லை கிளை மேலாளர் சரவணகுமார் பாளையங்கோட்டை போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் இன்ஸ்பெக்டர் சோமசுந்தரம், SI மகேஷ்குமார் மற்றும் போலீசார் மோசடியாக பணம் கேட்டு மிரட்டியதாக விஜயா, அவரது தந்தை சாமிதுரை, சிவகுமார் உள்ளிட்ட 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும், அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.